ஹாய் ஹலோ வர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோர்மெண்ட் வந்து எப்படி விளாட்ணும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அதை டோர்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ராக முடியும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து விளையாடணும் அதை பற்றி நம்ம வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ரம்மி சர்க்கிள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கேஷ் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிடணும். அதுக்கப்புறம் டோர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிளப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டால் இதில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்ச் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இதில் ஃப்ரீ மேட்ச் இதில் நீங்கள் விளாட்ணும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இந்தமாரி ஒரு நீங்கள் இருக்கணும். அதாவது இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இவர் கிளப்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து சில்வரில் இருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும், அப்புறம் பிளாட்டினத்தில் வரணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட்டில் போயிட்டிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கிளப்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்ச் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த டோர்மெண்ட்டில் அதாவது கொடுத்துருக்க டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஸ்டார்ட் ஆட்னா அதாவது டுமாரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகேவாங்க, இது வந்து ஃப்ரீ மேட்ச் தான். ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து ஆரம்பிப்பாங்க டுமாரோ, அதாவது நாளைக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட்ச் தான். அதேமாரி இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 ரவுண்டு கொடுப்பாங்க. அந்த 6 ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சு. அந்த 6 மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் வந்து அதிகமாக எடுக்கணும். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகும். ஓகேவா, இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மேட்ச்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பாயிண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின். ஓகேங்களா, இது எப்படி விளையாடணும் உங்களுக்கு தெரியாது. நான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து விளையாடணும். ஓகேங்களா, இந்த டோர்மெண்ட் வந்து இப்படி தான் விளையாடணும். ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடணும்னா இந்த மாதிரி தான் விளையாடணும். 6 மேட்ச் கொடுப்பாங்க. அந்த 6 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு இருக்கும். அந்த 6 ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும். ஓகேங்களா, அந்த 6 மேட்ச்சில் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் யாருக்கு வந்து அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்மெண்ட்டில் வந்து ஜெயித்தாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலு இதுவும் ஃப்ரீ மேட்ச் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைமண்டு பிளாட்டினம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் விளாட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், சம்மர் பார்ட்டி எல்லா ரவுண்டுக்குள்ளேயும் போனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்கெட். ஓகேங்களா, இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போகிறேன் எப்படி விளாடணும். இது வந்து ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சா இல்லையானு தெரியல, எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ஒரு சில பேர்த்துக்குலாம் ரொம்ப டீப்பாக தெரியாதுல்ல, அதனால தான் நான் வீடியோ போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ பார்க்குறவங்க அதாவது நான் போக போக தான் வீடியோ கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அதான் எனக்கு தெரிஞ்சது நான் இப்போ அந்த சொன்னேன். நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.